ஹாய் ஹலோ, வெல்கம் டு லவ்லி லிட்ரேச்சர். இன்றைக்கி நம்ம ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் பார்க்க போகிறோம். ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் வந்து டாக்டர் ஜான்சன் எழுதியிருக்காரு. இவர் வந்து நியோ கிளாசிக்கல் கிரிட்டிக். ஆனால் இவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒர்க் எழுதியிருக்காரு. மற்றவங்க மாதிரி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக யோசித்து, அதாவது ஷேக்ஸ்பியர் வந்து சாதகமாகவும் இல்லாமல் பாதகமாகவும் இல்லாமல் நடுத்தரமாக யோசித்து எழுதியிருக்காரு. சில ஃபால்ட்டு சொல்லியிருக்காரு, அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம இப்போது நெக்ஸ்ட் வீடியோ ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியருடைய சாக்ரிஃபைஸ் ஆஃப் மொராலிட்டி. மொராலிட்டினா குட் அண்ட் பேடு. குட்டை வந்து எப்பயுமே வந்து ப்ரைஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய மாரல் ஐடியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து அது மாதிரி எதுவுமே கொடுக்காமல் ஜஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணிட்டு தான் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ ஒரு லெசனோ வந்து அட் லாஸ்ட் ஒரு ட்ராமாவில் மேக்ஸிமம் இருந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபால்ட்டு. ஜான்சன் இவர் மேலே கொடுக்குற ஃபஸ்ட்டு ஃபால்ட்டு இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபால்ட் என்ன கொடுக்குறான்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டிசைன், அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ட்ராமா வந்து அவருக்கு சரியாக கொடுக்கறதில்ல. ரொம்ப லிட்டில் கேர் எடுத்துக்கிறாரு அதில். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ட்ராமாவில் சரியான அட்டென்ஷன் கொடுக்கல. அது பார்க்கும்போது இன்கம்ப்ளீட்டாக இருக்காரு. அதாவது லேபர் ரொம்ப வந்து எஃபோர்ட் போடலை, கடைசியாக இருக்கும்போது எஃபோர்ட் போடலை, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, இம்பர்ஃபெக்டாக இம்ப்ராபபிளாக முடிச்சிருக்காரு. அதாவது ஒரு கம்பல்சரியாக முடிக்கிற மாதிரி, ஒரு வேறு வழி இல்லாமல் முடிக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா டைம் அண்ட் பிளேஸ், யூனிட்டி ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, வி ஃபைண்ட் ஹெக்டர் கோட்டிங் அரிஸ்டாட்டல். ஹெக்டர் வந்து வேறு இது, ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டலுக்கு கோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாரு. அதேமாதிரி தீசியஸ் ஹிப்போலிட்டாவுடைய லவ்வில் வந்து பார்த்திங்கன்னா காத்திக் மெத்தாலஜியோடைய ஃபேரிஸ் வருவாங்க. இது மாதிரி இம்ப்ராபபிளான சுச்சுவேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பார். ஹிஸ்டாரிக்கல் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டீசன்ட் விட்ஸ், அதாவது இந்த காமெடிஸில் வந்து இன்டீசன்ட் விட்ஸ் இருக்கும். ரொம்ப சில நேரத்தில் வல்கரான ப்ளசன்ஸ் ப்ளஷர் கொடுக்குற விஷயம்லாம் அவர் வந்து சில டைலாக்ஸில் இன்புட் பண்ணுவார். இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ அண்ட் ஹீரோயின் இருப்பாங்கல்ல, லேடிஸாக இருக்கட்டும் ஜென்னாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா வந்து கிளானோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்ப டீக்ரேடாக இருப்பாங்க சம்டைம்ஸ் அவருடைய காமெடிஸில். இது ஒரு ஃபால்ட்டாக நம்ம ஜான்சன் வந்து முன்னிறுத்துறாரு. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது என்ன ஃபால்ட்டு கொடுக்குறாங்கன்னா, ட்ராஜடிஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவர் நினச்ச அளவுக்கு வந்து ரிசல்ட் வராது. எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டாலுமே ஏதாவது ஒரு சின்ன குறுகிய விஷயம், மீன்னஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்கியூரிட்டி, ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை வந்து கொண்டு வந்துடுவார். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேம்லெட் சொல்லலாம். ஹேம்லெட் வந்து இட்ஸ் அ ஃபெயிலியர்னு சொல்லிட்டு டிஎஸ் எலியட் சொல்லியிருக்காரு. அதனால இது ஒரு மெயின் ஃபால்ட்டு அப்படின்ற மாதிரி ஜான்சன் வந்து இங்கே கோட் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து என்ன சொல்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வெர்போசிட்டி அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ப்ரொலிசிட்டினாலும் ஒன்று தான். என்னென்னா அதிகமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு ஒரு சின்ன விஷயத்துக்கு. அதாவது ஹீ யூஸஸ் மோர் வேர்ட்ஸ் தென் நெசசரி. அதிகமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதுவே ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்குது படிக்கிறதுக்கு. அதேமாதிரி அது எப்படி முடியுதுன்னா ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ரிசல்ட்டு வந்து கொடுக்குது. அது வந்து ப்ராப்பராக இல்லை, வந்து அவர் வந்து அதிகமான வேர்ட்ஸ் வந்து அன்னெசரியாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அனதர் ஃபால்ட் வந்து ஜான்சன் சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டென்சிட்டி. இப்போது இன்டென்சிட்டினா ஒரு டெரர் இல்லைனா பிட்டி, இதுதான் ட்ராஜடியோடைய எலமெண்ட்டு, பேசிக் எலமெண்ட்டு. அந்த ஒரு விஷயத்தை வந்து கடைசி வரைக்கும் அவரால் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. சடன்லி ஹி பிகேம்ஸ் வீக் அண்டு ஃபிகரேட்டிவ். ஃபிகரேட்டிவ்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஆர்னமெண்டல் அந்த மாதிரி மாறிடுறாங்க தவிர, அந்த பிட்டி அண்ட் ஃபியர் இந்த ரெண்டு எமோஷன் இருக்குல்ல, கத்தாசிஸ் சொல்லுவாங்க ட்ராஜடியில், இதை அவரால் மெயின்டைன் பண்ண முடியல. பிரில்லியன்ட் பிகினிங் இருக்குது, ஆனால் எண்டப் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து முடியல. இட் இஸ் ஆல்சோ த அனதர் ஃபால்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, லாஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீக்னஸ் ஆஃப் யூஸிங் கியூபிள்ஸ். கியூபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் பிளே, பன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து அவர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார். கியூபிள் இஸ் ஆஃப்டர் ஆல் சம்திங் ட்ரிவியல், ரொம்ப சில்லி விஷயம் தான், ஆனால் வந்து என்ன பண்ணுறாரு, அது வந்து அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு ஒரு பெரிய விஷயத்துக்கு பதிலாக. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு. ஹோல் சக்ஸஸ் வந்து பார்க்காம அங்கங்கே வேர்ட் பிளே பண்ணி கொடுத்துட்டு அதை மட்டும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வித் இது சொல்லலாம், ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறாரு. யாரா, ஜான்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு ஃபால்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் கிவன் பை ஜான்சன் அது மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோடய டீட்டெயில்டு ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து என்னுடைய சேனலில் போடுறேன். என்னோடய சேனலில் பாலிடெக் டிஆர்பிக்கான வீடியோஸ் இருக்குது, பிளேலிஸ்ட்டு போய் பாருங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் அண்ட் ஷேர் அண்ட் கிவ் கமெண்ட்ஸ். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.